Sanjay தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும்னு வழக்கமா சொல்லுவாங்க. ஆனா சஞ்சய் இடத்துலயே உடனடியா கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் கர்மன்னு சொல்லுவாங்க. அப்படி சஞ்சய் வேணையால சமத்தியாவும் பண்ண தப்புக்கு பங்கமாவும் கர்மாவால கண்டமானவங்கள இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க கிரீன் சிக்னல் விழுந்து கார் கிளம்பும் போது குறுக்க வந்தாரு ரோட் ஓனர். ரூல்ஸ் மதிக்காம போனதோட முறைச்ச மேனிக்கு லுக்கு விட்டுக்கிட்டே போனாரு. வெடுக்குன விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. அவர் செவுத்துல ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிற கும்பல சேர்ந்தவர். அன்னைக்கு ஆர்வத்துல திசையை மாத்தி அமுக்கிட்டாரு. வெள்ளையா இருக்க மாப்பிள. கால்பந்து கீப்பர் அந்த மேட்ச்ல கோவத்தை காட்டினாரு. சைவினை சேம் சைடு கோல்ல எதிர்வினையை காட்டிருச்சு. இங்க கூட்டு சேர்ந்து ஸ்கூட்டி ஆட்டையை போட வந்தவங்க கொண்டு வந்த வண்டியும் கோட்டை விட்டதான் மிச்சம். சங்கடமான விஷயம் என்னன்னா அவங்களால போலீஸ்ட கூட போக முடியாது. பொது ரோட்ல ஸ்டண்ட் அடிச்சு கீழே விழுகிறதே மோசம். போலீஸ்காருக்கு அடியிலேயே விழுகிறது. ஏ முட்டா பயலுல, ஸ்லீப்பர் கோச் எல்லாம் சின்ன பயலுக்கு தான் புக் பண்ணுவாங்க. பார்க்க பகவத்ராஜா மாதிரி இருக்கா. அங்க பலூனை பறக்க விட்டு ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வைக்க என்னங்க சுட மாட்டேங்குது. பட்ஜெட்ல பண்ணுங்கிறதுக்காக குண்டு வாங்க முட்டேன். அட கொடுமைய. பலூனு சேஃப்டியா கிளம்பிருச்சு. வரண்டா சின்னசாமி, ஸ்டேடியத்துல சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு காவலர் வந்து வார்னிங் கொடுத்தோம். இது சரி வராது, வா ஜெயில வந்து காட்டு. நாய் அண்ணன் துரத்துனாரு. அண்ணனை கருமா துரத்துச்சு. சவுப்பு சட்டையை சீண்ட கூடாது, அவரு சீண்டினாரு. கரவு நீந்தினாரு. பாவப்பட்டவங்க மேல கோவப்பட்டா காடை காட்டி அனுப்பி விட்டாங்க. பாலை பார்த்த உடனே காலை விட்டா. கால வரை இன்றி லீவு விட்டான். பழகின டோலிய பணியால தாக்க அட்டாக் பண்ண டோலிய பணியே பழி வாங்கிருச்சு. பொறுமை எதுக்கு வேணும்னா அதுக்கு தான் வேணும். நீராடினவங்கள்ட்ட அண்ணன் பண்ணாரு லோலாயம். கால கழுவி குளிங்கடா, கால கழுவி குளிங்கடா, கால கழுவி. கசங்கிருச்சு. வாங்கினவா போனவான்னு இருந்திருக்கணும். பேக் ஃபிளிப், பெரிய ஃபிளாப்பு. அலையடிக்கும் போது அண்ணன் களை பிடிக்க போனாரு. கடலு போன கவ்விட்டு போயிருச்சு. ஃப்ரெண்ட புதருக்குள்ள தள்ளினதே தப்பு. கூடவே பொக பொக்கன்னு சிரிச்சா. புரண்டு படுக்க வேண்டியதுதான். அழுங்காம ஆர்டர் அள்ளிட்டு போயிடலான்னு வந்தாங்க. முக்காடை போட்டுட்டு குனியும் போது மொக்க வாங்கினாங்க. வலிக்கலையே, வலிக்குத. அவர் பொது சொத்தை சாதாரணம் பண்ணாரு. ஸ்லிப் ஆனதுல அவர் சொத்து சாதாரணம் ஆயிருச்சு. உண்டியல் சத்தம் கேக்குதுரா. செகண்ட் பிரைஸ் வாங்குறது தப்பில்ல. ஆனா எப்படி வாங்கணும்னு இருக்குல்ல. திறந்து விட்டதுக்கான நன்றியை நகத்தால காட்டினா. அப்படியா, பனிச்சறுக்கு விளையாட்டுல அவர் பவரை காட்டினாரு. கர்மா திருப்பி காட்டிருச்சு. கம்முன்னு கேம் விளையாண்டு இருந்தவரை காது மேலேயே வைக்கணும்னு பார்த்தாங்க. கால்வாரி விட்டு கருப்பு பூனை குறுக்க போயிருச்சு. எதுவும் ஆகலையாமா? இல்ல. அடச்ச, அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட வெறிய காட்டிட்டு கம்முனு கிளம்பிடலான்னு பார்த்தாரு. கடை எவ்வளவு பெருசு வச்சிருக்கீங்க, கடன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கடன் எழுமை முடிக்கும். காவல்துறை தொக்கா பிடிக்கும். சார் சார், பஸ்ஸில வந்து சாப்பிட்டுக்க ஜெயில. நினைக்கிட்டு பஸ் நிறுத்தி ஷூலேஸ கட்டி மாசு கட்டலாம் நினைச்சான் நம்பி. பஸ் டிரைவர் ஹேட் நோ எனிமி. கருமா காலை கவ்வியது. தொடர்ந்து உண்ணா தோப்பு கருணை வேணா போடுறேன். பொருளை வாங்குற வண்டியை வச்சு பொழுது போக்கலாமா? பொகஞ்சு போச்சு பாவம். கருமா கொடூரமா மட்டும் இல்ல, கியூட்டாவும் வரும். அப்படிதான் காருக்குள்ள இருந்த மைனரு வடியில விட்டெறிஞ்சாரு குப்பைய. குறுக்க போனா இந்த சின்ன பைய. காருக்குள்ளேயே வச்சுக்கோங்க அங்கிள், அங்கதான் நிறைய குப்பை இருக்கு. இங்க திருட்டு பய பிள்ளைக்கு சைக்கிள் களவாடிட்டு போக சைக்கிள் கவுத்து விட்டு போயிருச்சு. அவரு செய்வினைய விதைச்சாரு, சும்மா இருந்தவரை உதச்சாரு. கார் விண்டோல காக்கா பாத்துட்டு போன வேலைக்கு அண்ணன் களைச்சுக்கிட்டு இருந்தாரு. இதனடா, ஆகாயத்துல இருந்து விழுந்த ஐஸ்கிரீமா. கருமா ஜன்னல் கதவை இறக்கி விட்டது. பந்தயத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி பந்தா காட்டக்கூடாது. கோட்டை கடக்கிறதுக்கு முன்னாடி கைய விட்டு காட்டக்கூடாது. இங்க விதியை மதிக்காம விருட்டுன்னு போயிட்டு இருந்தாங்க கருப்பு காரு. வணக்கத்தை போட்டுட்டு லெப்ட்ல வந்தாரு போலீஸ்காரு. தம்பி ஜம்முனு கூட்ட களைச்சு விட்டுட்டு ஜன்னல சத்தியிலான்னு பார்த்தாரு.
கதவு கழுந்துட்டு வரும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல. கொலவி சும்மா இருக்குமா? சவுப்பு சட்டக்காரரு பீட்சாவை மட்டும் கொடுக்க வரல, தப்பிச்சு ஓடிட்டு இருந்த திருடனை புடிச்சு கொடுக்கறதுக்கும் தான் வந்திருக்காரு. அக்யூஸ்ட் சார், 5 ஸ்டார் போட்டுருங்க. குடியிருக்க மக்கள் குட் நைட்ல இருக்க பகுதியில கருத்தக்காரு ஆரண கதற விட்டுகிட்டே வந்தது. மக்களோட ஆதரவும் கிடைச்சது, காரும் கடந்து போச்சு, ஆரணம் அமர்ந்து போச்சு. இருட்டுல பெயிண்ட் அடிச்சா மட்டும் கருமக்கு கண்ணு தெரியாதானே? கேசுக்காரங்களே நாங்க வேண்டாம். இப்ப அவருக்கு கண்ணு தெரியாது. போராட்டத்துல போலீஸ்காரங்க மேல ஊத்துறதுக்கு உச்சாவு பிடிச்சிட்டு ஓடினார் அண்ணே. விளைவு மூச்சால மூஞ்சி கழுவிக்கினதுதான் மிச்சம். தெனா வெட்டான ஆர்டிஸ்ட் ஐயா வால் பெயிண்டிங்க வரைஞ்சாரு. என்ன பண்றீங்க? அருகில் வந்த போலீஸ் ஐயா பின்முதுக சொதஞ்சாரு. அது ஒண்ணு இல்ல, போலீஸ்காரங்களுக்கு தெரியாம வரைஞ்சு விட்டு. மறுக்க ஒருத்தர் பந்தால மண்டையில அடிச்சாரு, பந்து சேம் சைடு கோல்ல அடிச்சிருச்சு. இன்னும் பயிற்சி வேணுமா? இங்க பச்சை பசம் வழி மறைச்சு பஞ்சாயத்து பண்ண வீடு வளைஞ்சதுதான் மிச்சம். அப்படி மரியாதையா சொன்னா பாப்போறேன். கருப்பு பணியன் கோவப்பட்டாருன்னா டேமேஜ் தான் அவருக்குதான். காயப்பட்டதை பாட்டா பாடுவாரு. பாட்டு பாடிட்டே போய் காயமும் படுவாரு. காயத்தை கானமா மாத்துவாரு. கெச்சப்ல கோலம் போடுவது எப்படி? அங்க தவளைய வச்சு விளையாட. பசியில இருந்த தவளை விளையாடல, அது ஸ்பெஷலான போலீஸ் குரூப். இல்ல இல்ல, வெறும் போலீஸ் குரூப். பாத்து போடா பொடுசு. ஐயா விதிய மீறி சிகரெட்டை வலிச்சாரு, வலிஞ்சிருச்சு. அனாமத்தா இருந்த டேபிளை தூக்கி ஐயா ரவுடி சங்காட்ட மேஜை அமுக்கி காட்டிருச்சு. அவருக்கு எது மேல காண்டோ? கூரைக்கு அவரு மேலதான் காண்டு. கோவர்க்கரையும் வாழ விடணும், காலை விடப்படாது. ஆக்சிடென்ட் ஆன மாதிரி மேல விழுந்து இன்சூரன்ஸ் அடிச்சிடலாம்னு பார்த்தாங்க அவங்க. காரு மேல விழுந்ததெல்லாம் சூப்பு, எந்த கார்ல விழுந்தாங்கிறது தான் தப்பு. ஊட்டுக்காரர் தடுமாறினதுல அம்புட்டு ஆனந்த அம்மனிக்கு. சிரிச்சுக்கினே வந்தவங்களுக்கு போயிருச்சு சோல்டர் சுளுக்கி. அங்க பர்மா பாய் மேல வளர்க்கிற நாயி பாய்க்கு ஒண்ணாவல. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து கர்மாவால கண்டமானவங்களை நீங்க கண்டு கழிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். செய்வினையால எதிர்வினை அனுபவிச்சவங்களோட எந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலே பிடிச்சிருக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உள்ள நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ்.